பண்ணலாம் ஆயிரம் முடியுமாடா? ஐஎஸ்னா உங்க பி இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஒரு பர்கட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் குவாட் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ணுதாங்க ஓகேங்களா. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ மேப்பாக விட்டதுனால அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை செலிப்ரேட் பண்ண விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஈவெண்ட் வரப்போகுது. அதுக்கான கேலண்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாகின் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ரொம்ப பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏழு நாள் நடந்தாலும் அந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடக்க போகுது ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஈவெண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் அப்படின்னு போடாங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல் அப்படின்னு போட்டுருக்கீங்க. ஃப்ரீ ஃபயர் அப்டேட்ஸ் டெய்லி டெய்லி வந்துடும். ஏன்னா அது இல்லாமல் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பர்கட்ரி கிளாஸ் கோட் வந்து பார்த்திங்கன்னா பற்றி பேசலாம் ஓகேங்களா. பர்கட்ரி கிளாஸ் கோட் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பர்கட்ரி மேப்பே வந்து பார்த்திங்கனா டவுன்லோட் பண்ணி போட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாஸ் கோட் மோட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கலஹாரி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெர்முடாரி மஸ்டர் பெர்முடா இருக்கும். ஆனால் கலஹாரி வந்து கிளாஸ் கோட் ரேங்கில் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல. நான் இது விளாண்டதில் அந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். ஸோ பர்கட்ரி வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக கிளாஸ் கோட் ரேங்கில் அப்டேட் பண்ணுவாங்களா இல்லை கிளாஸ் ஸ்குவாட்டில் வெறுமனையாக அப்டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கிளாஸ் ஸ்குவாட்டில் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டேரெக்டாகவும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவைலபிளாக இருக்கும். பர்கட்ரி கிளாஸ் ஸ்குவாட் உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. அவ்வளோ பெரிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகேங்களா. நியூ மேப் வந்து எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும். எனக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் அந்த கேலண்டரை வந்து பார்த்திங்கன்னா பார்த்துடலாம் ஓகேங்களா. இது வந்து என்னையிலேருந்து என்னைக்கு வர நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் இந்த கேலண்டர் வந்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நிறைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 10th நவம்பர் 10th பதினாறாம் தேதி வரை நம்மளுக்கு அப்டேட் ஆக போகுது ஓகேங்களா. ஒரு ஏழு நாள் தான், கரெக்டாக ஏழு நாள் தான். அந்த ஏழு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் ஈவெண்ட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. லாகின் ரிவார்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நியூ மேப் சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டு ஒரு நாலு நாள் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. அது மூலிமா நம்மளுக்கு ஒரு பேக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த பேக் ஓகேங்களா. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தராங்க. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை ஓகேங்களா. இவன் இப்படி ஈவெண்ட் இருக்கும், இதுதான் அதோட பேர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. மத்தபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை. அது சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போட்டுதான் ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து லாகின் ரோடு. ஃபஸ்ட்டு லாகின் ரோடாக என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு நாள் நம்ம லாகின் பண்ணி ஒரு கஸ்டம் ரூம் கார்டும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப்லேண்ட் ரூம் கார்டும் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லது தான் கஸ்டம் ரூம் கார்டு. நம்ம ஒரு வாரம் கஷ்டப்பட்டு கில்டில் பாயிண்ட் எடுத்து எடுக்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே தராங்க. கிராஃப்லேண்ட் ரூம் கார்டும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லாகின் ரிவார்டு தான் ஓகேங்களா. எல்லாமே பார்த்திங்கன்னா லாகின் ரிவார்டு தான். டெய்லி நீங்கள் லாகின் பண்ணியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மேப் போகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட் வந்திங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. லாகின் ரிவார்டெலாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 11ஆம் தேதி லாகின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா. 11ஆம் தேதி நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு இன்குபேட்டர் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. இது ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தந்தாங்க. ஆனால் பெர்மனெண்ட் கிடையாது ஓகேங்களா. எதுவுமே பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் கிடையாது. ஏன்னா ஓல்டு இன்குபேட்டர்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு பெர்மனெண்ட்டாக தரமாட்டாங்க. டேஸ் கணக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க ஓகேங்களா. அது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைமண்ட் டிரைவில் வச்சு வரும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இன்குபேட்டருக்கு பார்த்திங்களா ஸ்பைடர் இன்குபேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். அது பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீமர் தெரில. ஆனால் ஸ்பைடர் இன்குபேட்டர் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கேன் பேர். அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயலட் கலரில் இருக்குது பார்த்திங்களா. இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7 days இல்லைனா ஒரு 14 days அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சான்சஸ் இல்லை, சான்சஸ் லோவாக தான் இருக்குது. பெர்மனெண்ட்டாக கொடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பண்டல் தான் ஓகேங்களா. ஆனால் ஹையாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலரில் இருக்குது பார்த்திங்களா. இது ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 நாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா போடுற மாதிரி தான். அதே மாதிரி தான் இந்த தடவையும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். 18ஆம் தேதி நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நியூ எம்பி 40 இருக்குது பார்த்தீங்கன்னா, நியூ எம்பி 40 கிரேட்டும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ராயல் வச்சோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் வச்சு சும்மா வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க, ஒன்று தருவாங்களா இல்லை எத்தனை தருவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியல ஓகேங்க. ஆனால் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் ராயல் வச்சு தராங்க. அண்ட் நியூ எம்பி 40 வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டாக தான் அப்டேட் பண்ணுறாங்க ஓகேங்களா. டபுள் டேமேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கிறேன் டபுள் டேமேஜ் ஒரு ரேஞ்சோ என்னமோ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரோல் ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா தராங்க. 13ஆம் தேதி லாகின் பண்ணால் அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸே ஆகாது கண்டிப்பாக. ஸோ இது மட்டும் வேறு ஏதாவது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கேன். பெட்ரோல் ரூம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா யாருமே யூஸ் பண்ணவே மாட்டோம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது சும்மா 13ஆம் தேதி அந்த டைமண்ட் ட்ரையில் வச்சுருக்காங்க, நீங்கள் லாகின் பண்ணி எடுத்துக்கிட வேண்டியதான், அவ்வளோ பெருசெலாம் கிடையாது. அண்ட் 14th அன்னைக்கு நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு உட்பக்கர் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்டாகவே தராங்க ஓகேங்களா. ஏன் இதை பெர்மனெண்ட் அப்படின்னு சொல்லுதேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா போடல ஓகேங்களா. அந்த எம்பி 40 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாக்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கன்னாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறதுனால மேபி இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக இருக்கலாம். அந்த இப்போ கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேரஃபில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பன் ட்ரையில் வந்தது பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்த கண்டு தான் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. உட்பக்கருக்கு யார்ட்டையும் அப்படி அதிகமாக ஸ்கின் இருக்காது, இன்னும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிளட் மூன் இன்குபேட்டர் இருக்குது பார்த்திங்களா. பிளட் மூன் இன்குபேட்டரில் அந்த ரெண்டாவது உள்ள பண்டல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கும் ஓகேங்களா. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா 7 நாளுக்கா இல்லைனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக தருவாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா தெரியல, ஆனால் பெர்மனெண்ட்டாக தந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இந்த ப்ளூ கலரு பிளட் மூன் இன்குபேட்டரோட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேலண்டரே வந்து பார்த்திங்கன்னா முடியுது. இது கிளைம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரும். அண்ட் இது 15ஆம் தேதி தான், நீங்கள் 1-2 நாள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணாமல் விட்டாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி வரை லாகின் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. யாரும் பார்த்துக்கிங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்பவே சூப்பரான ரிவார்ட்ஸ் தான் கொடுக்காங்க. டெய்லி டைமண்ட் ட்ரையில் வச்சு கொடுக்கும்போது கலெக்ஷனில் எடுத்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. பேஸுக்கு வந்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, பெர்மனெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் இருக்கு பார்த்திங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனெண்ட்டாக தராங்க. இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க, அது ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் 7 டேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தாங்க, இப்போவும் பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா தராங்க, எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. அந்த மண்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவோ யூஎம்பியை பற்றி சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லுதேன் ஓகேங்களா. எவோ யூஎம்பி 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. ஏன்னா பூயா ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பூயா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகணும்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு யூஎம்பி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபேட்டர் வீலில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேங்களா. ப்ரைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஃபிஃப்த் ஸ்கின் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கோபுர அசசைனில் இருக்கும். ஸோ ஏதாட்டு பண்டில் அது இதுன்னு பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணலாம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொறுத்து பார்க்கலாம் ஓகேங்களா. அதோட ட்ரைலரும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்ட மறக்காம பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லக்கான ஆள் அப்படின்னு மறக்காம பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் மட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு போங்க ஓகேங்களா. ஸோ பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile.